அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ஜாஸ் ஆர்கானிக் கார்டன். நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னதுன்னா சோளம், மக்காச்சோளம். இது வந்து மக்காச்சோளம் இல்லை, இது அமெரிக்கனுக்கான மைசூர் சோளம். எனக்கு வந்து பசுமை தோட்டக்கலையிலேருந்து எனக்கு கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன், கிவ்அவேவாக கொடுத்தாங்க. ஒயிட்டு ரெட்டு ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன், ஒயிட் கார்னு ரெட் கார்னு. அப்புறம் இது வந்து தம்பட்டை அவரைன்னு, அதோடய சீடே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா இவ்வளோ பெரிய சீடாக இருக்கும். அது வந்து நம்ம கை அளவு இருக்கும், ஒவ்வொரு அவரைக்காயும். இது காய்க்கும் போது இங்கே போய் பாருங்கள் சேனலில், வீடியோ போட்டு பாருங்கள். ஸோ இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளரும் போது உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன், காணி எப்படி வளருதுன்னு. இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜு, அந்த சீட்லேருந்து முளைச்சி ஜெர்மினேட் ஆகி இப்படி வருது. ஆனால் செம்ம ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதுங்க. இதுக்கு நான் வந்து நர்சரி மண்ணு தான் யூஸ் பண்ணுறேன், எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி விற்கிற மண்ணு தான். அவங்க வீட்லேயே அவங்களே வந்து மாட்டுச்சாணம் எரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, கம்போஸ்ட்டு ரெட் சாயிலு எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் பாட்டிங் பண்ணும்போது எப்போவுமே வந்து வேப்பம் புண்ணாக்கும் வெர்மி கம்போஸ்ட்டும் நான் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். எப்சம் சால்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா மண் திடீர்னு ரூட் ஷாக்கு அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் இல்லாமல் பிளான்ட்ஸ் வந்து க்ரீனாகவே இருக்கும் எப்சம் சால்ட் ஆட் பண்ணும்போது. அது கெமிக்கல் கிடையாது, அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு இது தான். தாராளமாக நீங்கள் எப்சம் சால்ட் பயன்படுத்தலாம் எல்லாத்துக்குமே. இதுக்கு வந்து இதுக்கும் அது தான் மஞ்சக்காவியா இப்போ தான் தெளித்து விட்டுருக்கேன். அப்புறம் வேகமாக வளருது, இது மஞ்சக்காவியா தெளிக்கும் போது இன்னும் வேகமாக வளரும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் க்ரோத் எல்லாம் நான் போடுறேன். கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட், நான் ரெடி பண்ணுற கம்போஸ்ட்டு இது எல்லாமே நான் கொடுத்துட்டு வருவேன். சாம்பல் இந்த மாதிரி எல்லாம் போடலாம், நீங்கள் பூச்சி வராமல் இருக்கும், எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்கும் சாம்பல் போட்டிங்கன்னா. இது வரைக்கும் இதில் எந்த பூச்சி தொல்லையும் இல்லை, வளர்ந்தால் தான் தெரியும். கானில் எந்த பூச்சி தொல்லையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்களும் கானில் சீடு போட்டு வளர்த்து அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கண்ணு முன்னாடியே வளர்ந்து அது நம்ம நேச்சுரலாக கெமிக்கல் இல்லாமல் எந்த பெஸ்டிசைட்ஸும் அடிக்காமல் நம்ம சாப்பிடும் போது நமக்கு உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கும். நம்ம கெமிக்கல் இல்லாத உலகத்தில் வாழலாம் நாமளே கார்டனிங் பண்ணும்போது. இந்த சேனல் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நிறையா எஃபர்ட் போட்டு தான் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், ஈஸியாக ஒன்றும் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 90% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.